இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பர்சத்து கட்சியின் முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவர் மீது 18 மோசடி குற்றச்சாட்டுகள். மொத்தம் 60 லட்சம் வெள்ளி சம்பந்தப்பட்ட சட்டவிரோத பணமாற்றம் மோசடியில் ஈடுபட்டதாக பர்சத்து கட்சியின் முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவரும் பரிகத்தா நேஷனலின் தசை கலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினருமான வான் சைஃபுல் வான்ஜான் மீது 18 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று காலையில் நீதிபதி சுசானா ஹுசேன் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட வான் சைஃபுலுக்கு எதிராக 18 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. 15 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் வெள்ளி அபராதமும் விதிக்க வகை செய்யும் 2001 சட்டவிரோத பணமாற்ற நடவடிக்கைகள் பயங்கரவாத நிதி அளிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த இளம் எம்பி குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். பரிகத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நாட்டின் பிரதமராக இருந்தபோது கொரோனா தொற்று காலகட்டத்தில் பூமி புத்திரா குத்தகையாளர்களை மீட்சிப்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஜானா விபாவா நிதி திட்டத்தில் பெரும் தொகை வான் சைஃபுல் மூலம் மடைமாற்றம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. தம்முடைய அனைத்துலக கடப்பிதழ் எவ்வித நிபந்தனையின்றி தம்மிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று பரிகத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தொடுத்துள்ள வழக்கு மீதான விசாரணை வரும் நவம்பர் 23 நடைபெறும் என்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தேதி நிர்ணயித்தது. முன்னாள் பிரதமருமான முஹிடினின் விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று ப்ராசிக்யூஷன் தரப்பு செய்து கொண்ட ஆட்சேபத்தை தொடர்ந்து இம்மனு மீதான வழக்கு விசாரணைக்கான தேதியை செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அசூரா அல்வி நிர்ணயித்தார். பேரா தம்பூன் கந்தான் நிலப்பகுதியில் விவசாயம் செய்து வரும் குடியானவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தும் ஆட்சேப நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட மலேசிய சோஷலிச கட்சியான PSM தலைவர் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் உட்பட 4 நேற்று இரவு விடுவிக்கப்பட்டனர். அந்த 4 போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். PSM கட்சியின் செயற்குழு உறுப்பினர் ஆர் கார்த்திகேஸ், அக்கட்சியின் இளைஞர் பிரிவு பொறுப்பாளர் பி கேசவன், ஒரு விவசாயியான ஹூ போன் தியன் ஆகியோர் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர். போலீசார் மற்றும் அரச அதிகாரிகள் கடமையாற்றுவதிலிருந்து தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் உட்பட 4 கைது செய்யப்பட்டனர். பேரா மாநில நிலம் சுரங்கம் கனிமவளத்துறை அலுவலகத்தின் முன் ஆட்சேப நடவடிக்கையில் ஈடுபட்டபோது அவர்களை போலீசார் கைது செய்தனர். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 கொலஸ்லெங்கூர் வட்டாரத்தில் குறிப்பாக சுங்கை பசார் பகுதியில் வானில் ஒரு பகுதி பச்சை நிறமாக மாறியது. அப்பகுதி மக்களை பெரும் பரபரப்பில் ஆழ்த்தியது. வழக்கத்திற்கு மாறாக வானத்தில் பச்சை நிற ஒளி கீற்று சூழ்ந்திருந்தது அவர்களை அதிசயத்தில் மூழ்கடித்தது. வானில் தோன்றிய அந்த அரிய காட்சியை சுங்கைபசார் வட்டாரத்தை சேர்ந்த மக்கள் ஓர் அதிசய நிகழ்வாக படம் எடுத்து தங்களின் முகநூலில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். வானில் இதற்கு முன்பு இப்படியொரு அதிசய காட்சியை தாங்கள் கண்டது இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். வானம் பச்சை நிறமாக மாறியது இயற்கை ஏதாவது ஒரு செய்தியை தெரிவிக்க முயற்சிக்கிறதா என்று தன்னை மேன்யோயா என்று மட்டுமே அடையாளப்படுத்திக் கொண்ட முகநூல் பயனர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனினும் வானம் பச்சை நிறமாக மாறியது பூமிக்கு அருகில் சில நிமிடங்களே சஞ்சரிக்கக்கூடிய பச்சை நிற வால் நட்சத்திரமாக இருக்கக்கூடும் என்று சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். எண்ணிலடங்காத சூரிய குடும்பங்களையும் நட்சத்திர குடும்பங்களையும் கொண்டுள்ள இந்த பிரபஞ்சம் மிக அரிதான பச்சை நிற வால் நட்சத்திரத்தையும் கொண்டுள்ளது. சூரியன் அஸ்தமான பிறகு சில வேளையில் தோன்றக்கூடிய பச்சை நிற வால் நட்சத்திரத்தின் தாக்கமாக அது இருக்கக்கூடும். இதில் அதிசயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். மலேசிய தங்க ஆபரணங்கள் சந்தையில் தங்கத்தின் விலை கிராமிற்கு 300 வெள்ளியாக உயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து தங்கத்தில் முதலீடு செய்துள்ள பலர்
தாங்கள் வாங்கிய தங்கத்தை விற்க தொடங்கியுள்ளனர் என்று தங்க வியாபாரிகள் கூறுகின்றனர். கடந்த 2 வாரத்தில் மட்டும் 10 லட்சம் வெள்ளி பெறுமானமுள்ள தங்க ஆபரணங்களை தாங்கள் மீண்டும் விலைக்கு வாங்கியதாக ஈப்போவில் உள்ள ரோசிதா நகைக்கடையின் பிரதிநிதி ஒருவர் கூறுகிறார். கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நகையாக தங்க பாலமாக வாங்கிய தங்க ஆபரணங்களை விற்பதிலும் வாங்குவதிலும் அதீத ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்று இப்போவை சேர்ந்த கடாய் அம்மாஸ் ரோசிதா நகைக்கடையின் பிரதிநிதி ஃபிகேர் மர்சுகி தெரிவித்துள்ளார். கடந்த 2 வார காலமாக தங்கள் நகைக்கடையில் குவிந்துள்ள வாடிக்கையாளர்களில் பாதி பேர் நகைகளை விற்க வந்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து வீடு புகுந்து கொள்ளையிடுவதில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் ரோஹிங்யா இனத்தைச் சேர்ந்த மாதுவையும் அவரின் 2 பெண் பிள்ளைகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர். 33 வயதுடைய அந்த அந்நிய நாட்டு மாதுவும் 13, 14 வயதுடைய அவரின் 2 பிள்ளைகளும் ஆக கடைசியாக கமாமான் கம்போங் புங்காலான் சீர் என்ற இடத்தில் ஓர் வீட்டில் கொள்ளையடித்துவிட்டு காரில் தப்பி செல்லும்போது விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அவர்கள் பிடிப்பட்டனர் என்று திருங்கானு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ மஸ்லி மஸ்லான் தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை கம்போங் பிஞ்சாய் என்ற இடத்தில் 7 மணியளவில் தாயும் 2 மகள்களும் பயணித்த கார் வேகக்கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி மரத்தில் மோதியதில் 3 பிடிப்பட்டனர் என்று அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே 3 குற்றப்பதிவுகளை கொண்டுள்ள அந்த மாது ஜொஹூரில் நிகழ்ந்த வீடு புகுந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் அவர் தேடப்பட்டு வருகின்றவர்களின் பெயர் பட்டியலில் இருப்பது தெரியவந்துள்ளது. அந்த மாதுவையும் அவர்களின் பிள்ளைகளையும் கைது செய்தது மூலம் 2 கார்கள், தங்க ஆபரணங்கள், 2 கத்திகள், ரொக்கப்பணம் உட்பட சுமார் 1 லட்சம் வெள்ளி பெறுமானமுள்ள பொருட்களும் பணமும் மீட்கப்பட்டுள்ளதாக டத்தோ மஸ்லி மஸ்லான் குறிப்பிட்டார். போலீஸ்காரர் ஒருவரை கோடாரியினால் வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட ரப்பர் பால் மரம் வெட்டும் தொழிலாளி ஒருவருக்கு கொலகங்சார் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 8 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. 31 வயதுடைய சைடி சே ஓமார் என்ற அந்த தொழிலாளி குற்றவியல் சட்டம் 307 பிரிவின் கீழ் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி ரொஹாய்டா இஷாக் இத்தண்டனையை விதித்தார். அந்நபர் கடந்த அக்டோபர் 17 காலை 11:30 பேரா கரிக் வட்டாரத்தில் ஃபெல்டா பெர்சியா செம்பனை தோட்டத்தில் 38 வயதுடைய ரைமி அப்துல் ரஹ்மான் என்ற போலீஸ்காரரை கோடாரியினால் தாக்க முயற்சி செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.